ஹலோ மீடியா நெட்டி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலோட எண்டில் அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து பிளேயர்ஸும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நான் காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் தி ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து உண்மை தான், அது வந்து உண்மை கிடையாமல் இல்லை. அதே மாதிரி இதுவும் உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உண்மைதான். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் ஆரம்பிக்கிற ஐபிஎல் வந்து மே ஜூன் அப்படினு சொல்லிட்டு நடக்க போகுது. சோ ஜூனோட கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேல வரைக்கும் வந்து ஐபிஎல் வந்து நடக்கும். சோ ஜூன் 2 தேதி பாத்தீங்க அப்படினா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ அவங்க அறிவிச்சது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் இப்போ வந்து இருக்குல்ல, அந்த குவாரண்டைன் பண்ணனும் அது மாதிரி, சோ அதுக்கான இதுவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து வரணும் அப்படினு சொல்லிட்டு, சோ அப்பனா கண்டிப்பா வந்து எண்ட் ஆஃப் தி ஐபிஎல் வந்து இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. குறிப்பா கேன் வில்லியம்ஸ் எல்லாம் போயிருவாரு, பென் ஸ்டோக்ஸ், அதே மாதிரி இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா வேற யார் இருக்கா, பென் ஸ்டோக்ஸ் இருக்கா, ஜோஃப்ரா ஆச்சர். ஸோ இது மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ஐபிஎல் இருந்து கலந்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு டீம்ல இருந்துமே. ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, எண்டில் நியூசிலாந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து சீரியஸாவே ஒரு கடுப்பு தான். என்னடா எல்லாரும் விட்டுட்டு விட்டுட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ ஆனால் இது வந்து அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க, ஜூன்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசிசிஐ தான் இதில் வந்து இப்போ கன்சர்ன் பண்ணணும், அவங்க தான் போயிட்டு பேசணும், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஷெடியூல் இப்படி இப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இதெல்லாம் வந்து இப்போ பிளான் பண்ணதாக இருக்காதுங்க, மின்னலேருந்து ப்ரீ பிளான் வந்து பண்ணி தான் வச்சிருப்பாங்க. 1 வருஷத்தில் இது இந்த இடத்துல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான அறிவிப்புகள் மட்டும் தான் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப தான் இது மாதிரி சூழ்நிலைகளும் வந்து மாட்டிக்கிடுது. பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எல்லா போர்டும் கலந்து பேசி தான் இந்த இதில் வந்து எல்லா பிளேயர்ஸும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்லாம் பேசி தான் வந்து பண்ணுவாங்க. பட் எப்படி வந்து இது மிஸ் மேட்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது மாதிரி ஒன்று நடந்துச்சு. பட் போன வருஷமே வந்து வேர்ல்டு கப்புக்காக வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னப்ப கூட, லைக் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், ஸோ அதுலேயுமே கூட ஆனால் அதெல்லாம் எதுவும் நடக்கலை, கரெக்டாக பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த குவாரண்டைன் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இதாகுதுன்னு வந்து நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இதில் போர்டு கலந்து பேசி ஏதாவது வந்து பண்ணுவாங்க, அப்படி எல்லாரையும் தூக்கி கொடுத்துட்டுலாம் ஐபிஎல் நடத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிளேயர்ஸாக வந்து ஐபிஎல் 2021 இருப்பாங்க. இந்த ஐபிஎல்னு இல்லை, எல்லா ஐபிஎல்லுமே அவங்க இருப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் கண்ட்ரீஸில் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ் வந்து அவங்க அவ்வளோ எஃபெக்டிவ், அவங்க இந்தியன் பிச்சில் சூப்பராக விளையாடக்கூடியவங்க. ஏன்னா நிறைய பேர் மாட்டிப்பாங்கங்க, ஏன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸுங்கிறதுனால முக்கியமான பிளேயர்ஸ்லாம் மாட்டிப்பாங்க இதில். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஒரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. இது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல் ஒரு சிறந்த ஆர்சிபி பிளேயராக இருப்பார் ஆர்சிபியில் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் காம்பீர் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், க்ளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ஆனந்தன் பேக்ரவுண்ட், திஸ் இஸ் விஜே மணி.